டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கற்பக விருட்சம் சொல்லக்கூடிய பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கினுடைய நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பன ஓலை, நுங்கு, பதநீர் எல்லாமே பல்வேறு மருத்துவ குணம் வந்து வாய்ந்தது. அதுல வந்து நுங்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உடலுடைய வெப்பத்தை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதுபோக இது பனம் நுங்கு எடுத்தது போக மிச்சம் இருக்கிற காய் வந்து நல்லா பழுத்து பனம் பழமாகும். இந்த பனம் பழம் வந்து கீழே விழுந்து அதில் வந்து கொட்டை இருக்கும். இந்த கொட்டையை எடுத்து நம்ம வந்து ஒரு புதையல், அதாவது மணல் மேடு மாதிரி பண்ணி அதில் ஒரு 3 மாதம் நம்ம புதைய வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பனங்கிழங்கு வந்து வந்துடும். இந்த பனங்கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்காட்டி மலச்சிக்கலுக்கு மிகச்சிறந்த மருந்து, அதுபோக சர்க்கரை நோயாளிகளுக்கு கை கண்ட மருந்து இந்த பனங்கிழங்கு. உடலுக்கு வந்து அழகை தந்து உடலை வலிமை சேர்க்கிறது. இப்போ எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்து சைடு பனங்கிழங்கை வந்து ஒரு பானையில் வந்து ஃபுல்லாக நிறச்சிருவாங்க, கீழே வந்து ஃபயர் போட்டு அந்த பானையை குப்புற கமுத்திடுவாங்க. இப்போ உள்ளே இருக்கிற பனங்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடும், அதாவது நிறையா பெரிய அளவில் வந்து பனங்கிழங்கை வந்து ஈஸியாக வேக வச்சுருவாங்க. இதை எடுத்து குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு தருவாங்க. இந்த பனங்கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாவாக்கி இதை வந்து கருப்பட்டியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா இரும்பு சத்து மிகுந்த உணவு இது. தேங்காய் பால் கூட சேர்த்திங்கன்னா உள்ளுறுப்புகளெல்லாம் பழம் பெறும். இதில் இருக்கக்கூடிய கொட்டை பகுதி, அதாவது இதுக்கு பெயர் வந்து தவின்னு சொல்லுவாங்க, தேங்காயுடைய சதை பகுதி மாதிரி இருக்கும். இது மிகுந்த சுவையுடையது. வயிற்று வலி, ஒற்றை தலைவலிக்கெல்லாம் சூப்பரான மருந்து இந்த மருந்து. இந்த பனங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய கருப்பையை பலப்படுத்துகிறது. இதை நம்ம வீட்டில் இப்போ எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு வாங்கிட்டு அதோடைய மேல் தோலையெல்லாம் வந்து அப்புறப்படுத்திடுங்க. முனை பகுதியில் இருக்கிற வேரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வந்து வேக வைக்கிறங்காட்டி நல்லா ஒரு விரல் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் கிழங்குகளை. குக்கரில் வந்து இந்த கிழங்கை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மஞ்சத்தூளும் உப்பு கண்டிப்பாக சேர்த்தணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. பனங்கிழங்கு வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இந்த கிழங்கு வந்து அனைத்து வயதினருக்கும் ஏற்ற கிழங்கு. இது வந்து வேக வச்சு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சாப்பாடு ரெடி. தேங்க்யூ.